இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுன்றா, தாய்ப்பால் ஊட்டுறதுல ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபிசாலு ஆமைன், இந்த தாய்ப்பால் ஊட்டுற காலம் வந்து 2 வருஷம் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு தலாக்குடிய சட்டத்தை சொல்லும்போது, கணவன் மனைவி கடையில பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சு போறாங்கன்றா, அப்ப கையில குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுற விஷயமா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கணும். அப்ப எங்க பிரிஞ்சதுனால பிள்ளைய நடுரோட்ல விட்டுறக்கூடாது. அப்ப அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுற விஷயத்துல இருந்து இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. இந்த தாய்ப்பால் அவ்வளவு அவசியம் இருக்குது. இன்னைக்கு என்னதான் புதிய கண்டுபிடிப்புகளாக நிறைய விட்டமின்ஸ்களை சேர்த்து ஒரு 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 பால் தயாரித்தாலும் அது ரொம்ப விலை கூடினதா இருக்கும். அது கீழே என்ன எழுதியிருக்கும் என்றால், தாய்ப்பாலுக்கு நிகரற்றது தான். தாய்ப்பாலுக்கு நிகரானது இல்லை, இது அதுக்கு ஈக்குவல் இல்லைங்கும். அந்த தாய் வந்து வெறும் சாதத்தை மட்டும் தின்றாலும் அந்த தாய்ப்பால்ல இருக்க வேண்டிய செலக்ட்ரோஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா தாய் எந்த ஒரு உணவுலையும் குளுக்கோஸ் இருக்கும், ஆனா தாய்ப்பால்ல செலக்ட்ரோஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் நரம்பு வளர்ச்சிக்கும் மூல வளர்ச்சிக்கும் ரொம்ப தேவையான ஒன்று. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவது, அந்த குழந்தை பருவத்தில் அந்த வயசுக்கு ஏற்ப 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 அதனுடைய வளர்ச்சியும் வித்தியாசம் திக்னஸும் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த தாய்ப்பாலினுடைய திக்னஸ் ஒரு சிலர் அந்த கேள்வியா கேட்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு காலம் தாய்ப்பால் கொடுக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 வருஷம் கொடுக்கணுங்கிறதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. ஒரு சிலர் ஆண் பிள்ளைகளுக்கு 2 வருஷம் கொடுப்பாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு குறைச்சு கொடுப்பாங்க. 2 பேருக்குமே சமனா கொடுக்க சொல்லித்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. தவிர்க்க முடியாத காரணங்கள் சில விஷயங்களால கொடுக்க முடியாம போகுது என்றால் வேற விஷயம், தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கணும். இது குழந்தை வளர்ப்பு விஷயத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். இதுல நான் அடுத்தமாக அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த தாய்ப்பால் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் தாய்ப்பால் கொடுக்கிற முறையை நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா அந்த முறை தவறி போறதுனால நிறைய பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கிறது இல்லை. நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தாய்ப்பால் இல்லை என்கிட்ட, தாய்ப்பால் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு சில பெண்கள் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதுக்குரிய உணவை அந்த தாய்கிட்ட இருந்து வெளிப்படுத்துறான். ஆனா இல்லைங்கிறது என்னென்றால், நமக்கு அந்த முறை தெரியல. இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய முறை இருக்குது இல்லையா, அது தெரியாம போச்சு. அதனாலதான் அந்த தாய்ப்பால் கொடுக்கறது முடியாம போகுது. அப்ப என்ன செய்யணும் தாய்ப்பால் கொடுக்கும்போது? பழையவர்கள் சில விஷயங்களை சொல்லி தருவாங்க. உண்மையிலேயே இப்ப உள்ள காலகட்டங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பழையவர்களுடைய பேச்சுக்களை வந்து மதிக்கிறது இல்லை. அதெல்லாம் உங்க காலம், அதெல்லாம் அந்த காலம், இப்ப நவீன யுகம் என்று சொல்லி வீட்டுல உள்ள வயதுவர்களா வந்து வாய் மூட வைக்கிறாங்க. உண்மையில ஒரு சமுதாயத்துல வயோதிபர்களுடைய தலையீடு, அவர்களுடைய ஆலோசனைகள் கண்டிப்பா இருக்க வேண்டியிருக்குது. அவங்க அனுபவ ரீதியா சில விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, நாம ஏற்க மறுக்கிறோம். வயோதிபர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம மூதாட்டிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா தாய்ப்பால் கொடுக்கும்போது எழுந்திருந்து உட்கார்ந்து கொடுமா அப்படிம்பாங்க. உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு எல்லாம் கொடுக்கக்கூடாது, எழும்பி உட்காரணும். அதான் அந்த தாய்ப்பால் சுரக்கிற விதத்தை அந்த இருப்பு வந்து கூட்டுது. தலை வந்து மூளை வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த தாய்ப்பால் சுரக்கிற வேலைகள் கூடுது. அதனால ஒரு ஆள் எழுந்து இருக்கணும். தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய் தூங்கக்கூடாது. அதனாலதான் பழையவங்க சொல்லுவாங்க, தாய்ப்பால் கொடுக்கும்போது எப்பவுமே பிள்ளைகிட்ட பேசிட்டே இருக்கணும், தலையை தடவி கோதி கோதிக்கிட்டே இருக்கணும். அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பிள்ளை வந்து ஏதாவது ஒன்ன பிடிச்சிக்கும், தாய் கிட்ட பால் குடிக்கும்போது அவ காதை பிடிச்சிக்கும், விரலை பிடிச்சிக்கும், உமா கையை பிடிக்கும், உமா புடவையில் ஒரு துண்டை பிடிச்சிடும், கழுத்துல கிடக்கிற செயினை பிடிக்கும், ஏதாவது ஒன்றை பிடிக்கும். அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு எடிட் ஆகும், அது அந்த டெலிவிஷனுங்கிறது. அந்த பிள்ளைக்கு அது பழகி போகும், அதை பிடிச்சத்தான் அந்த பிள்ளைக்கு மறுபடியும் தூக்கம் போகும். அது வந்து அந்த தாய் இல்லாத இன்னொருத்தர் வரும்போது அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிடும், இது உமா போட்ட மாலை இல்லை, இது உமா உடுத்த சேலை இல்லை அப்படின்னு என்ன செய்யுது, அந்த பிள்ளை கண்டுபிடிக்குது. அந்த பிள்ளோட மூளோட பவர் அவ்வளவுக்கு இருக்குது. அப்ப அந்த பிள்ளை கண்ணை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே ஒரு பக்கத்து மார்பில் புள்ள தாய்ப்பால் குடிக்குதுன்னு சொன்னால் அதுவாக முடிச்சு இதுக்கு மேல என்னால் இதுக்குள்ள குடிக்க முடியலன்னு வாயை எடுக்கும் வரைக்கும் அந்த குழந்தைய மறுபக்கம் மாத்தி கொடுக்க கூடாது என்று மூதாதையர்கள் சொல்றாங்க, டாக்டர்ஸ் மாரும் அதுதான் சொல்றாங்க. உதாரணமா நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் தேவைன்னா ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் கம்மியாகும் போது, குறையும் போது அந்த குளுக்கோஸ் வந்து அளவு தேவை அதிகமாக இருக்குதுங்கிறத மூளை டயக்னோஸ் பண்ணும். மூளையில ஹைப்போதாலமஸ்ல ரத்தம் ஓடிட்டு இருக்கும்போது
அந்த மூளை வந்து அதை பார்க்கும், பார்த்து வந்து என்ன செய்யுது, இதுக்கு குளுக்கோஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து ஒரு உணர்வை வந்து தூண்டி விடுது. அந்த உணர்வை தூண்டி விடுறதுதான் நமக்கு பசி ஏற்படுறது. பசி ஏற்பட்டால் நம்ம சாப்பிடுவோம், சாப்பாடு குளுக்கோஸாக மாறும். அப்போ பசித்த பிள்ளை அழும், ஏன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, பசி இருந்தால் பிள்ளை அழுது. அப்போ தாய்ப்பாலை கொடுக்குறோம் நாம, அந்த தாய்ப்பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது போதும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து அந்த மூளை கொடுக்கும். கொடுத்தோம்னா அதுக்கு மேலே பிள்ளை குடிக்காது. நம்ம பெரியவங்களுக்கு இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு தேவை ஏற்படுது, பசி ஏற்படுதுன்னா மூளை டயக்னோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குளுக்கோஸ் தேவை. அதுக்கு பிறகு அது போதும்ங்கிற ஒரு தகவல் வந்துட்டுன்னா போதும். இந்த நோன்புங்கிறது இருக்குதானே, நோன்பு ரொம்ப அவசியமானது, நோய்களை நீக்கக்கூடியது அப்படி என்று இன்றைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் வருது. என்ன காரணம், நோன்பு வச்சிருக்கும் போது நம்ம பசிக்கும், குளுக்கோஸ் தேவைப்படும். அப்போ மூளை சொல்லும் சாப்பிடு அப்படின்னு, நம்ம பசி வேணும், நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம சாப்பிடாமலே இருக்கும்போது மூளை வேற வழியை கையாளும், என்ன செய்யுது, நீ சாப்பிட மாட்டேங்கிற. அப்போ வந்து கோர்டிசோல் ஹார்மோனுங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கும். அந்த ஹார்மோன் என்ன செய்யுமென்றா, உடம்புல ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருந்த குளுக்கோஸை தூக்கி ரத்தத்துக்கு கொடுத்துரும். அப்போ பழைய ஸ்ட்ரோக்கெல்லாம் ஈடுபடும், உடம்புல உள்ள குளுக்கோஸில் பழைய ஸ்ட்ரோக்கெல்லாம் ஈடுபடும். அப்போ கண்டிப்பாக ஒருத்தர் வருஷம் ஒரு தடவை அப்படி நோன்பு வைக்கும்போது இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் ஈடுபட்டு என்ன செய்யுதுன்றா, ஒரு ஆள் அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிறார். அவருக்கு ரொம்ப மருத்துவ குணம் அதில் இருக்குது, நிறைய நோய்களுக்கு நிவாரணம் இருக்குது. சில அல்சர், அல்சர் என்று சொல்லிட்டு நோன்பு பிடிக்க மாட்டேங்கிறாங்க, நோன்பு பிடிச்சு பாருங்க அல்சர் குணமடையும். அப்போ இப்படியான சில அனுபவ ரீதியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மார்பில் முதல்ல வந்து கொழுப்பை வெளியாக்குவான். தாய்ப்பால் குடிக்கும்போது முதல்ல கொழுப்பு கொஞ்சம் பெரும், ஏன்னா அந்த உடம்புக்கு கொஞ்சம் கொழுப்பு தேவை. கொழுப்பு வந்ததுக்கு பிறகு மற்ற தாய்ப்பால், சாதாரணமான செலக்ட்ரோஸ் அதிகமாக இருக்கிற தாய்ப்பால் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ குழந்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இடையில நிறுத்தி அடுத்த மார்புக்கு வச்சுட்டோம்னு சொன்னா அதுலேயும் கண்டிப்பாக முதல்ல கொழுப்பு வரும். ரெண்டு தடவை அடுக்கடுக்காக கொழுப்பு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த மூளை டயக்னோஸ் பண்ணும், போதும் சாப்பாடு, ரெண்டு தடவை கொழுப்பு வந்ததுனால போதும்ன்றும். அப்போ குழந்தை குடிக்க மாட்டா, ஒரு பக்கம் தாய்ப்பாலை கொடுத்து ஒரு மார்பில் கொடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இந்த தாய் ஆர்வ கோளாறுல மற்ற பக்கம் கொடுத்துருவான்றா, மற்ற பக்கம் கொடுக்க வச்சோன்னா அதில் கொஞ்சம் கொழுப்பு வரும். ரெண்டு தடவை கொழுப்பு வந்துட்டா பிள்ளை மூளை முடிவெடுக்கும், போதும் சாப்பாடு, வாயை எடுத்துரும். பிள்ளை குடிக்க மாட்டா, வைக்க வைக்க வாயை எடுக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ தாய்ப்பால் இல்லை அதனால தான் வாயை எடுக்குதுன்றோம், தாய்ப்பால் இல்லைன்னு முடிவுக்கு நாம வர்றோம். கொடுக்குற எண்ணிக்கை குறையும் போது சுரக்கிற எண்ணிக்கை குறையும், அப்போ பொட்டிப்பாலுக்கு மாறுறோம். இப்படி நிறைய பெண்கள் வந்து இருக்கிற சுரங்கத்தை தோண்ட தெரியாம கடையில பால்மா வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். எனவே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து இந்த குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.